சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சரை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்றது அப்படிங்கறதையும் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மீசிமா கண்டுபிடிக்கணும்னா இந்த டெசிமல் நம்பர் எல்லாம் எடுத்துடணும். நம்ம இருக்கிற எல்சிஎம் எச்சிஎஃப்க்கு டைப் வைஸ் வீடியோ போடும்போது அதை சொல்லியிருக்கோம். பாருங்க, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிறதால மொத்தத்தையும் நம்ம 100 பெருக்கிறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும், இது 300, இதை 100 பெருக்கணும்னா 270, இதை 100 பெருக்கணும்னா 9. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் முதல்ல எதாவது வகுத்துலாம் 3, அப்போ 100, 9, 3, 27, 90. இங்கே 3 வகுத்தீங்கன்னா 3, 9. இப்போ 100, 90 இருக்கிறதால நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா 10 போட்டுறேன். 5, 100, 9, 90, 3 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 10, 9, 3 நிற்குது. இப்போ இதை 3 போடலாம், 10 அப்படியே வந்துடும். 3, 9, 1, 3. மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கணும்னா 3, 9, 9, 3, 27, 2, 10 இருக்கிறதால 2700 வரும். நம்ம முதல்ல ஏற்கனவே 100 பெருக்கணும் இல்லையா, அப்போ இப்போ 100 வகுத்தணும். அப்போ என்னவாயிடும், 00 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 27 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விடை. சார் இவ்வளோ தூரம் போட்டு நான் சொல்லணுமா அப்படின்னா தேவையே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஏற்கனவே எல்சிஎம்க்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். எல்சிஎம் எப்பவுமே என்னவா இருக்கும்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்லேயே பெரிய நம்பர் இல்லாட்டி அதை விட பெரிய நம்பராக இருக்கும். இப்போ பாருங்க, 3, 2.7, 0.09, இதில் பெரிய நம்பர் எது, 3. ஸோ நிச்சயமாக ஆன்சர் 3 விட பெருசாக தான் இருக்கணும். 2.7 3 விட பெருசு கிடையாது, சின்னது. 0.0 3 விட சின்னது. 0.0 3 விட சின்னது. அப்போ இதோட ஆன்சர் 27. 27ங்கிறது தான் 3 விட பெருசு. முடிஞ்சிச்சு பாருங்க, நீங்கள் எதுவுமே மாற்றவே வேண்டாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரை